கூப்பிடு. ஏய் சப்புடு ஒண்ணு வச்சிருவேன், அமைதியா இரு. டேய் நான் தான் இப்ப நான் ஃபீல் பண்ணி அவள திட்டணும், புரியுதா? ஏன் சாக்லேட் செஞ்சோட்டாங்க நல்லதான் கேர்ள்ஸ் பிரச்சனை மூட்டு போங்க அப்படின்ட்டு. But hygiene purposes as well, it's not right. என்னோட சைட் புரியலன்னா ஐ வாஸ் லைக் என் அப்பா கூட என்னோட தவல் தொட மாட்டாரு. ஷீ இஸ் லைக் உன் அப்பாவை பத்தி இங்க பேசுறது என்னடி, நீ என்னை விட பயங்கரமான சைக்கோ வார்த்தைக்கு. வணக்கம் தமிழ் சங்கு நேயர்களே, வார இறுதி வந்தாலே நம்ம பிக்பாஸ் வீட்டுகளை கொஞ்சம் கொழுந்து விட்டடிய ஆரம்பிக்குமேங்கிறது எல்லாருமே அறிஞ்ச விஷயம் ஒன்றுதான். பிக்பாஸ் வீட்டில் ரெண்டு சின்ன பொண்ணுங்க இப்போ பேசு பொருள், அது ஜாரண்டு பார்த்தா குயின்சி அப்புறம் ஜனனி மேட்டர் தான் இப்போ சூடு பறக்குது. ஸோ என்ன தான் நடந்துட்டுருக்கு, ஆரம்பத்தில் போன வீக் நம்ம குயின்சி எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கி சின்ன பிள்ளையாக க்யூட்டாக இருந்தாங்க. இந்த வாரம் நியூஸ் வாசிக்க கோபம் வரதான செய்யும். சோ குயின்சி அதோட சொல்லிட்டு இருந்தாங்க, அத ஜனனி சொன்னாங்க, தெரியாம எடுத்துட்டேன், அதோட நின்றுக்கலாம், அதோட டவல் எடுக்கலேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆயிருந்துச்சு. பாவம் ஜனனி பர்சனலா கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா கோபப்படுறாங்க, ரிவெஞ்ச் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, பழைய அந்த கியூட்ஸ் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் குட்டி பொண்ணுன்னு ஏந்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வார்த்தையை யாருமே சொல்றதில்ல. அப்புறமா நேத்து கோபப்பட்டு அவங்க குடிச்ச டீ கிளாஸ உடைச்சிட்டாங்க. அது கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை தான். காலில் விழுகிறதுன்றதும், அதுவும் ஒரு இழுத்து பொண்ணா இருந்துட்டு காலில் விழுகிறது, அதுவும் ஒரு டவல் எடுத்ததுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதெல்லாம் ரொம்ப ஓவர். அப்புறமா தப்பு பண்ணிட்டாங்க, அதனால மன்னிப்பும் கேட்டாங்க. அப்புறம் எனக்கு கோபப்பட்டு கிளாஸ் உடைச்சாங்கங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு, அதை விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை திரும்ப வாயாலே சொல்லியிருக்கலாம். குயின்சி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க, அது ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு. அதனால் ஜனனியோட இந்த இவ்வளோ நாளும் இருந்த திமிர் கெத்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதனால் ரொம்ப உடஞ்சி போயிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா ஈஸியாக ஏற்றுட்டு போகிற பொண்ணு தான் நம்ம ஜனனி. பாவம் அவங்க ஈகோவை சீண்டி பார்த்துட்டாங்க குயின்சி. இவ்வளோ நாளும் ஜனனி சிறுநாவை பழிவாங்கிட்டு இருந்தாங்க, இனி குயின்சியையும் பழிவாங்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஒன்றும் குயின்சி பிக்பாஸ் வீட்டில் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நல்ல பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஜனனி மோதினா அது ஜனனிக்கு ஆப்பாக அமைகிறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. இந்த வீக் ஜனனி கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க, அதை அந்த செயல் கெடுக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சிடும். அப்புறமா பிக்பாஸ் வீட்டில் ஜனனிக்கு ஃப்ரெண்டாக அமுதவாணன் மட்டும் இருக்காரு. மற்றவங்களோட பெருசாக பழகிறதில்ல, மற்றவங்களுக்கு ஜனனி கூட பழக மாட்டாங்க. ஸோ தனித்தனியாக பழிவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்றது ஜனனிக்கு ஆப்பா அமைச்சிடும் என்றதில் ஜனனி புரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லை. ஒழுங்காக விளையாடிட்டு இருந்தால் 3 வீக் சமாளிக்கலாம், ஆனால் ஏதாச்சும் பண்ணி ப்ரமோவில் வரணும், என்னை பற்றியும் 4 பேர் பேசணும்னு நினச்சா அது தவறான முடிவை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்ப யார் என்ன கேட்டாலும் சண்டை இழுக்கிறது தான் தனலட்சுமி. தான் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சா அதையே சத்தமா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கா, அடிக்கடி கோபப்படுறா, வெளியே போய் உக்காந்து அழுகிறா. காரணம் ப்ரமோல வரணுமெண்டு, என் மூலமா டிஆர்பி வரணுமெண்டு, அப்பதான் வெளியே விட மாட்டாங்கன்னு நினைச்சு பண்றா. அதே தான் அசீம் கூட பண்றாரு. எந்த விஷயம் கேட்டாலும் அதுக்கு நான் தான் பதில் சொல்லணுமெண்டு, பேச்சை தான் கேட்கணுமெண்டு எல்லாரையுமே மட்டம் தட்டி இருக்கிறதாலேயே நான் மட்டும் தான் திறமையானவர், பேர் போனவருண்டு தானே நினச்சிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. அதனால தான் அவரை வெளியே அனுப்பாமல் வச்சிட்ருக்காங்க. அடுத்து விக்ரமன்,
எல்லாத்துக்குமே ஒரு கருத்து சொல்லணும், எல்லா பிரச்சனைக்கும் எங்கே இருந்தாலும் வந்து கருத்து சொல்லி புரிய வைக்கணும் என்று அவர் ஒரு விதமாக விளையாடிட்டு இருக்காரு. மகேஸ்வரி கொஞ்சம் அடங்கிட்டா எலிமினேஷன் பயம் வந்துருச்சு, அதே போல் ஆயிஷாவும் கூட அடங்கிட்டாங்க, அவங்களுக்கும் அதே பயம். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு அதோட சண்டை தொடரும். ஜனனியை சீண்டி விடுறாங்க, இனி பிக்பாஸ் வீட்டில் ஜனனி காத்திட்டு சுத்த போகிறாங்க. இது இவ்வளவு நல்லதில்லை, அவங்க இருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்ட்டு. ஓகே மக்களே, உங்களோட கருத்தையும் கீழ் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மீண்டும் வீடியோட சந்திக்கலாம். ஒத்தரும் இல்லை, நான் வந்து அவகிட்ட லைக் பர்சனலா சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். சபின சொன்னான் போட்டுக்கிறேன்னு சொல்லி, அங்கிருந்து எனக்கு என் ட்ரெஸ் இந்த டவல் எங்க அப்பா தொட மாட்டாரு. டக்குன்னு பார்க்கும்போது அவங்க டவலை தொடல டி, அவ டவல் கையில வச்சுட்டு வந்தாடி. என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதா? நீங்க down and this is happening is I'm not crying, I'm just emotional. Dai naan da ipo na feel panni avla tittanu puridha? Yeah, it's your clothes and your towel.